ஹலோ வணக்கம், நான் உங்களோட அபிமான தோழி சத்யபாமா கண்ணன். இன்றைக்கி ஒரு ரெசிபி சொல்கிறேன். ரசம் வந்து இப்போது நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இன்றைக்கி மைசூர் ரசம் நான் பண்ணுறது எப்படின்னா சொல்லப்போகிறேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். இது வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி நனைச்சி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் வெல்லம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வறுத்து பொடி பண்ணுறதுக்கானது ரெண்டு மிளகா வத்தல், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் தனியா, ரெண்டு டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு. இதோட முக்கியமான ஹைலைட்டு இந்த கிராம்பும் வெல்லமும் தான். ரெண்டு கிராம்பு, ரொம்ப போட்டுறாதீங்க, ரெண்டே ரெண்டு கிராம்பு. அந்த மிளகாயை, ரெண்டு மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு. ஆமாம், மிளகாய் வந்து எப்போவுமே வறுக்கும்போது காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டு வறுத்தேன்னா தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நல்லா வறுபடும், உங்களுக்கு நெடி இல்லாமல் இருக்கும், காரமும் கரெக்டான காரம் தெரியும். ஓகேவா, இது எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வறுத்து பொடி பண்ணுறதுக்கான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை போட்டுப்போம். இது கொஞ்சம் சூடு ஆகட்டும், ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் இதில் மேலே மேலே போட்டுக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, பொன் வறுவல் தான் வறுக்கணும் இதில். சரியா, ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு போட்டுருக்கோம். கொஞ்சம் தொட்டு பார்த்துலாம் சூடு வந்துடும், சூடு வந்துருக்கிறதுக்கு வரைக்கும் மிளகு சேர்த்து விடலாம். மிளகு, தனியா, மிளகா வத்தல், இது எல்லாத்தையுமே சேர்த்து விடலாம். இப்போ ஒன்றா ஜீரகமும் கிராம்பு மட்டும் கடைசியில் தான் போடணும், ஏன்னா ஜீரகம் வந்து ரொம்ப வறுபட்டு கொடுத்துன்னா கசந்து போயிடும். அதே மாதிரி தான் கிராம்பு வந்து அதோடய வாசனையெல்லாம் போய்டும், ரொம்ப நெடி அடிச்சிடும். கிராம்பு வந்து பொடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் லேசாக அந்த சூட்டில் போடுறோம். இப்போ கொஞ்சம் செவந்து நிறுத்து பார்த்தல, இன்னும் கொஞ்சம் இந்த தோரம்பருக்கு கொஞ்சம் செவந்து நழிக்கும். இந்த ஜீரகத்தை போட்டுவிட்டேன், ஜீரகத்தை போட்டுவிட்டு அது ரெண்டு வறுத்துட்டு இந்த கிராம்பியும் அதில் போட்டுவிட்டேன். ஓகேவா, இப்போ இதை அடுப்புலேருந்து இதை இறக்கிடலாம். ரெண்டே ரெண்டு கிராம்பு தான். இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு, எப்போவுமே வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவாதீங்க, அது எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி. இந்த புளியை நனைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதை கரைச்சி இதில் விட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற உப்பு எல்லாத்தையுமே இதில் போட்டுவிடுவேன். இதுக்கு வந்து இந்த அளவு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதில் உப்பு. இது வந்து இந்து உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நான் வந்து இந்த வெள்ளை உப்பு சேர்க்கறதில்ல, இந்து உப்பு தான் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்கிறா இப்போ டாக்டர்ஸ். ஸோ இந்த அளவு உப்பு, இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் அளவு ரசம் வரும். இந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் இன்ச்சு கம்மியாக வைப்பேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர், ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதுக்கு உப்பை சேர்த்துன்ட்டேன், இந்த வெள்ளத்தையும் அதில் சேர்த்து விடலாம். இது வந்து ஒரு, இதுவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பெருங்காயம் இந்த அளவு போட்டால் போகிறோம், ஏன்னா பெருங்காயம் ரொம்ப இருந்ததுனாலும் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ பெருங்காயம் எல்லாமே ஒரு அளவோடு தான் சேர்க்கணும். இப்போ கருவேப்பிலையை நம்ம முன்னாடியே போட்டுடணும், கொத்தமல்லி மட்டும் கடைசியில் போடணும். கருவேப்பிலையை எடுத்து அலம்பி வச்சுருக்கேன், இதை இப்படி ரெண்டாக கொத்தோட கிள்ளி இதில் சேர்த்துடணும். இது அப்புறம் தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த விழுதியும் இதில் சேர்த்துடணும். இந்த பல்பையும் சேர்த்துட்டோம்னாக்கா இது கொதிக்கட்டும். இது ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு கால் கப்பு அளவுக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அது கடைசியாக விடும்போது பார்க்கலாம். இது முதல்ல கொதிக்கட்டும், ரெடியா? ஓகே, இப்போ வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கால் கப் பருப்பு. அது வந்து இந்த ரசத்துக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் பருப்பு நிறையா வேணும், மைசூர் ரசத்துக்கு. ஸோ இது வேக வச்சு வச்சுருக்கேன், இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துடணும். இவங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ராதர் உள்ள வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன்னா நல்லா பருப்பு வந்து மசிஞ்சிடும். கையால் மட்டும் கரைச்சிட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை, உரு தெரியாமல் நல்லா கரைச்சி விடணும். இது கரைச்சிடலாம், அதில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பருப்பு ஜலத்தை இதில் தூக்கி விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கு வேகிற அளவு, பருப்பு வந்து எப்போவுமே வேக வைக்கும்போது நிறையா மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கும், ஏன்னா இந்த ரசத்தில் நம்ம வந்து மஞ்சப்பொடி போடலை. சாதாரணமாகவே பருப்பு வேக வைக்கும் போது சாம்பாருக்கு ரசத்துக்கு எதுவாக இருந்தாலும் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு விட்டு தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அது வந்து கிருமி நாசினி இல்லையா. ஆமாம்,
இந்த அளவுக்கு வரைக்கும் ரசம் இதில் வைக்கலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸுக்கு ஓகேவா. இப்போ இந்த போ அதை வறுத்தோம் இல்லையா, ட்ரை ட்ரையாக எல்லாம் வறுத்தோம் இல்லையா, தோரம்பருப்பு, மிளகு, தனியா, கிராம்பு, ஜீரகம், இது எல்லாத்தையும் தனித்தனியாக மிளகாவத்தல் இதை வறுத்தோம் இல்லையா, இதில் தான் இதுக்கான மொத்த காரமுமே இருக்குது. ரெண்டு மிளகாவத்தலும் ஒரு டீஸ்பூன் மிளகும் தான். இப்போ இந்த பவுடர் இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. இந்த பவுடர் மேலே இந்த ரசம் ஜெல்லாம் இருக்க முடியாது, அப்படி தள்ளி விடணும். எப்போவுமே ரசத்தை வந்து அடியோடு கலக்கக்கூடாது. இப்போது ரசம் இன்னொன்று கொதிக்கக்கூடாது. எப்போவுமே இப்படி பொங்கி வரும். இப்போ பார்த்தேன்னாக்க பொங்கி வரும்போது அதை நிறுத்திடணும். அதில் என்னென்ன இந்த இன்க்ரீடியன்ட் போட்டேன்னு அதை மட்டும் இன்னொரு தடவை சொல்லிவிடுமா? அந்த இப்போ கடைசியாக போட்டிய பவுடர் பண்ணி ட்ரை பவுடர் தானே? ஆமாம் ஆமாம். தோரம்பருப்பு 2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 2 மிளகாய்த்தல், 2 கிராம்பு. இப்போ இதில் கொத்தமல்லியும் தூவிடலாம். இது பொங்கி வரதுக்கு முன்னாடி தூவிடலாம். அது பொங்கி வரும். அப்புறம் இதுக்கு தாளித்து கொட்டணும். இந்த ரசத்துக்கு எல்லாமே நெய்யில் தாளிச்சல தான் வாசனை. இது இப்போ நெய் வச்சுருக்கேன். இந்த ரசம் பொங்கலுதா? இதோ இல்லை கடுகு தாளிக்கிறோம். இது கடுகு வெடித்த நாளைக்கும் இதில் தூக்கி கொட்டிடணும். ரசம் இன்னொரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பொங்கி வந்துடும். ஓகே, இப்போ கடுகு வெடிச்சு விட்டு இப்போ வெடிச்சிருக்கத இதை தூக்கி விட்டுடணும். அவ்வளோதான், ரசம் மைசூர் ரசம் ரெடி. இந்த பொங்கி ஓரமெல்லாம் பொங்கின்னு வருது பார்த்தீங்களா? நீங்கள் கரண்டியை போட்டு கலக்கிட்டீங்களா, மேலே இந்த பொங்கி வர்றது இருக்காது, சரணம் நீத்த மாதிரி இருக்கும். ரசத்தோட வாசனை டேஸ்ட் ரெண்டுமே மாறிடும். இப்போ நிறுத்திடலாம். பொங்கி வந்து இந்த ஓரம்லாம் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள். இப்போ இந்த இதில் நம்ம நிறுத்திடலாம். ஸோ மைசூர் ரசம் ரெடி. பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே மேலே எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் சொல்கிறதுக்கு. அடுத்தது இன்றைக்கி இன்னொரு ரெசிபி சொல்கிறேன், வாழைப்பூ பொடிமாசும் கேரட்டு சாலடும். இன்றைக்கி இதுதான் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து வாழைப்பூ இல்லை, வாழைக்காய் பொடிமாசும் கேரட் சாலடும். ஓகேவா? அது ரெடி பண்ணிவிட்டு முடிச்சோம்.